Hi friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போது ஒரே மாதிரி பண்ணாம தேங்காய் அரைச்சு ஊத்தாம நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கு நம்ம garam masala spices எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம் எல்லாமே, கொஞ்சமா சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே, நல்ல மழை. ஸோ ஏதாவது சிக்கனில் செஞ்சு சாப்பிடும்போது ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இது. கண்டிப்பாக எல்லோரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்து பெருசாக ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துக்கலாம். எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா தான் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நமக்கு ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அதில் வாசம் இருக்காது, நமக்கு டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அப்பப்போ நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம தட்டி போட்டும் கூட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டோன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போது அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி கூட போடலாம். ஆனால் நம்ம ரெட் சில்லி பவுடருக்கே பார்த்தீங்கன்னா இது நல்ல கலர் கொடுக்கும். அதே அளவு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறத விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல கிரேவி நமக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும். இப்போது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் உங்களுக்கு கூட்டி குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தண்ணியே ஊற்றலை. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இது சீக்கிரமாக நம்ம சட்டுன்னு வேலை முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் சீரகம் தனியாக, மிளகு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். சீரக மிளகு சேர்க்கும்போது அதோட காரம் அதோட வாசம் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்கும். இதுதான் நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்லா டார்க் கலராக நமக்கு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சது ரொம்பவே பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இது. அதே சமயம் இது நம்ம நைட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு எது செஞ்சோனாலும் அதுக்கும் வச்சுக்கலாம். அப்பயே நம்ம மதியானம் செய்கிறதையே அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழம்பு தோசைக்கு நான் கொஞ்சமாக இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு மட்டும் எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் கண்டிப்பாக குழம்பு கேட்பாங்க. ஸோ அதனால் இதிலேயே குழம்பும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையும் அதோட சேர்த்துடலாம். உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போது சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணு போல் இருந்தது. பாப்பா செய்யும்போதே வாசம் சூப்பராக இருக்குது, எப்போ ரெடி ஆகும் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு. ரொம்பவே அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.